வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவை நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று அதிரடி அறிவிப்பு. சம்பள அதிகரிப்புக்காக பணம் ஒதுக்கப்படவில்லை. ரணிலின் கூற்றை மறுக்கும் பிரதமர். அசாத் மௌலானாவின் சாட்சி போலியானது. உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் கம்மன் பில பரபரப்பு தகவல். இதுவரை இல்லங்களை ஒப்படைக்காது 14 முன்னாள் அமைச்சர்கள். சஜித் வெற்றி பெறுவதை விரும்பாத ரணில் திட்டமிட்டு நெருக்கடிகளை ஏற்படுத்தினார். மதிக்கார் பகிரங்க குற்றச்சாட்டு. கடவுச்சீட்டுக்காக மீண்டும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். மோதி கொண்ட சிறிதரன் மற்றும் சுமந்திரனின் ஆதரவாளர்கள் ஒருவர் வைத்தியசாலையில். இலங்கையில் வருடாந்தம் 40,000 வரை புற்றுநோயாளர்கள் அடையாளம். உயிரிழக்கும் 19,000 பேர். நாட்டில் மீண்டும் குறைவடைந்த முட்டையின் விலை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பத்தேகமவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதும் கவனித்துக் கொள்வதும் மக்களின் வேலையில்லை. சுற்று நிரூபகங்கள், நாடாளுமன்ற சட்டங்கள், அரசமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசேட சலுகைகள் சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த சுற்று நிரூபகங்களில் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்துகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தின் நிதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாதுக்கு பிரதேசத்தில் இடம்பெற்று பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் உறுதியளித்த போதிலும் அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் வினைத்திறன் மிக்க அரச சேவையொன்று உருவாக்கப்படும் எனவும் பிரதமர் இதன்போது உறுதியளித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான ஒதுக்கீடுகளை செய்திருந்ததாக மீண்டும் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவை தளமாக கொண்ட சேனல் 4 தொலைக்காட்சியினால் வெளியிடப்பட்ட காணொலியினூடாக தகவல் வழங்குநராக அசாத் மௌலானா April 21 தாக்குதல் குறித்து வெளிப்படுத்திய தகவல்கள் அனைத்தும் போலியானவை என ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் உறுதியாகியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பில தெரிவித்துள்ளார். April 21 தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே ANDA அல்விசின் அறிக்கையில் வெளியிடப்படாத சில தகவல்களை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருந்த காணொலி தொடர்பில் ஆராய்வதற்காக கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் SI இமாமின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ளை இன்று ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தினார். ராஜபக்சவினரை அதிகாரத்திற்கு கொண்டுவரும் நோக்கில் அரச புலனாய்வு பிரிவினர் April 21 தாக்குதல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கலாம் என்று சேனல் 4 தொலைக்காட்சி ஆவணப்படுத்தியிருந்தது. அதனை முற்றாக நிராகரிப்பதாக அந்த ஆணைக்குழு தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அரச புலனாய்வு சேவைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தி கடந்த காலத்தில் புலனாய்வு சேவை சீர்குலைக்கப்பட்டமையை April 21 தாக்குதல் தொடர்பில் வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் அறிந்திருந்த போதிலும் எம்மால் அறிந்து கொள்ள முடியாமைக்கான காரணமாகும். இதேபோன்றுதான் தற்போது அருகம்பி பகுதியில் நடத்தப்படவிருந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை பெரும் விடயமும் அமைந்துள்ளது. தாக்குதலை நடத்திய தாக்குதல் தாரியான சக்ரான் கசீமுடன் 3 மணி நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்ததாக அசாத் மௌலானா சேனல் 4 காணொலியில் தெரிவித்துள்ளார். அந்த கலந்துரையாடலில் தேசிய புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலோவும் பங்கேற்றிருந்ததாக அவர் கூறினார். இந்த சந்திப்பு புத்தளம் வனாத்த வில்லுவில் உள்ள சக்ரானுக்கு சொந்தமான தென்னந்தோட்டத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் 2018 பிப்ரவரி மாதத்தில் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வீட்டிலிருந்தே 2019 ஜனவரி மாதத்தில் 100 கிலோகிராமுக்கும் மேற்பட்டு வெடிப்பொருட்களை விசேட அதிரடி படையினர் மீட்டிருந்ததாக அசாத் மௌலானா தெரிவித்துள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் 2 சந்தேக நபர்களும் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் ஒருவரான கனிபா முனிஸ் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த வீடு 2018 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் அளவிலேயே கட்டப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கியிருந்ததாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறானால் அசாத் மௌலானா கூறியிருக்கும் காலப்பகுதியில் அங்கு வீடு
பெற்று இருந்திருக்கவில்லை. எனவே அவர் சேனல் போர் காணொலியில் வெளிப்படுத்திய தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று உறுதியாவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய் கம்மன் பில தெரிவித்துள்ளார். அத்துடன் அசாத் மௌலான கூறிய குறித்த கால பகுதியில் சுரேஷ் ஷாலே மலேசிய தூதரகத்தில் பணியாற்றி இருந்தார். எனவே அவர் இலங்கையில் தங்கியிருக்கவில்லை. எவ்வாறாயினும் ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தும் வகையில் புதிய விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்குமானால் சேனல் போ காணொலியில் வரும் இரண்டாவது நபரான அரச அதிகாரி தொடர்பிலும் தனியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உதய கம்மன் பில கோரிக்கை விடுத்துள்ளார். 14 முன்னாள் அமைச்சர்கள் தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை இதுவரை வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து ஆர் சம்பந்தன் மற்றும் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சே ஆகியோரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் வாகன விபத்தில் உயிரிழந்து முன்னாள் நீர்வழங்கல் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லம் இதுவரை கையளிக்கப்படவில்லை. முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனசனானிக்காறு, முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஜனக வக்கம்புரு, முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகே, கால்நடை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத், முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார், முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சர் மோகன் பிரியதர்சன டி சில்வா, முன்னாள் நகரசபை அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் தேனுக விதான கமக்கே, பெருந்தோட்ட கைத்தொழில் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு, முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம, முன்னாள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ, முன்னாள் ஊடக ராஜாங்க அமைச்சர் சாந்த் பண்டார மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்லு ஆகியோரின் பெயர்களும் இந்த பட்டியலில் உள்ளது. பொது தேர்தலுக்கு முன்னர் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்குமாறு அரசாங்கம் அறிவித்திருந்தது. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் மேற்குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இதுவரை தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் நாடளாவிய ரீதியில் நேற்று ஆரம்பமாகி இருப்பினும் கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டங்களில் இன்று ஆரம்பமாக உள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளுடன் தேவையான அறிவித்தல்களை தேர்தல் ஆணைக்குழு வழங்காமையால் இவ்விரு மாவட்டங்களிலும் விநியோகம் தாமதமாகியுள்ளதாக சிரேஷ்ட பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் தேர்தல் ஆணைக்குழு இப்போது தேவையான அறிவித்தல்களை வழங்கியுள்ளது. மேலும் அவை நியமிக்கப்பட்டு தபால் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பாராளுமன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் நேற்று தொடங்கியது. இப்பணிகளுக்காக சுமார் 8,000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி தபால் மாதிபர் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நவம்பர் 7 தேதிக்குள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாத நபர்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்திலிருந்து அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு 17,65,351 வாக்காளர்களுக்கு இடமளிக்கும் வகையில் 1,024 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளன. கம்பகா மாவட்டத்தில் 18,81,129 வாக்காளர்களுக்கு 1,212 வாக்களிப்பு நிலையங்களும், களுத்துறை மாவட்டத்தில் 10,24,240 வாக்காளர்களுக்கு 735 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தேர்தலுக்காக நாடு முழுவதும் மொத்தம் 13,421 வாக்களிப்பு நிலையங்களும், 2,034 வாக்கு எண்ணும் மையங்களும் அமைக்கப்படவுள்ளன. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் 1,74,30,354 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைய விலை தோற்கடிக்கப்பட்டோம். சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாகுவதை ரணில் விக்ரமசிங்க விரும்பாததால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்காறு தெரிவித்தார். தெகுவலி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நடுத்தர மக்களின் நலன் பற்றி பேசும் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக கூடாது என்ற நோக்கத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனிலகுமார திசாநாயக்கவுடன் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாசவை தோற்கடித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் ஜனாதிபதி மறந்துவிட்டார்.
மறுத்துவிட்டார். ராஜபக்சக்கள் உகாண்டாவில் மறைத்து வைத்துள்ள நிதியை இலங்கைக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டனர். உகாண்டா விவகாரம் தேர்தல் மேடை பிரச்சாரம் மாத்திரமே என்று தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பதற்காகவும் உணவு மற்றும் சுகாதார சேவைகளுக்கு விதித்துள்ள வட் வரியை ரத்து செய்வதாக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது சர்வதேச நாணய நிதிய செயற்திட்டத்தை எவ்வித மாற்றமும் இல்லாமல் முன்னெடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் 20 லட்சம் ஆதரவாளர்கள் வாக்களித்தார்கள். அவரை முறை தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்கின்றனர். வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற மீண்டும் டோக்கன் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பலர் அதிகாலை 4 மணிக்கே குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக வந்து வரிசையில் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கடந்த காலங்களில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பான நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்ததுடன் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதன் மூலம் அந்த நெருக்கடி முடிவுக்கு வரும் என்று வெளிவிவகார அமைச்சர் அறிவித்தார். எவ்வாறாயினும் அப்போதைய அரசாங்கத்தினால் இந்த நெருக்கடிக்கு உரிய தீர்வு இதுவரை வழங்க முடியவில்லை என்று மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கிளிநொச்சியில் தமிழரசு கட்சி ஆதரவாளர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தபுரம் மணியங்குளம் வீதியில் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் உள்ள தனியார் காணி ஒன்றுக்கு வீதியோர மண்ணை வேலிக்கு கனகரக வாகனம் மூலம் அணைக்க ஸ்ரீதரனின் ஆதரவாளரும் உட்பட்டுள்ளார். குறித்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் திரண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டில் ஈடுபட்ட ஸ்ரீதரனின் ஆதரவாளருக்கும் தடுக்க முற்பட்ட சுமந்திரனின் ஆதரவாளருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர் சுமந்திரனின் ஆதரவாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த நபர் அக்கராஜன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதல் மேற்கொண்ட ஸ்ரீதரனின் ஆதரவாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் சட்டவிரோத செயற்பாட்டிற்கு பயன்படுத்திய கனகரக வாகனத்தை பொதுமக்கள் இணைந்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நாட்டில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு வாய்ப்புற்றுநோயும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் அறிக்கைகளுக்கு அமைவாக இரத்த புற்றுநோய், நிணநீர் குழாய் தொடர்பான புற்றுநோய், மூளை தொடர்பான புற்றுநோய், எலும்பு தொடர்பான புற்றுநோய் போன்றன குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் 35,000 முதல் 40,000 வரை புதிதாக புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இலங்கையில் புற்றுநோயால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை வருடம் ஒன்றுக்கு சராசரியாக 19,000 அதிகமாக உள்ளது. கடந்த பதிவான பெண்களுக்கு ஏற்பட்ட புற்றுநோய்களில் 26% மாணவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட்டுள்ளமை தெரிய வருகிறது. 2023 ஆண்களுக்கு ஏற்பட்ட புற்றுநோய்களில் 12.6% வாய்ப்புற்றுநோயாகும். நாட்டில் ஒரு வருடத்தில் சுமார் 1,000 குழந்தைகள் புற்றுநோயினால் பாதிக்கப்படுவதாகவும் 2021 லுகேமியா, நிணநீர் குழியங்கள் தொடர்பான புற்றுநோய், மூளை தொடர்பான புற்றுநோய் மற்றும் எலும்பு தொடர்பான புற்றுநோய் உள்ளிட்ட குழந்தை பருவ புற்றுநோயின் 1,032 வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய புற்றுநோய் பதிவேட்டின் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் தமிழர் மரபுரிமை கட்சியின் சுயேட்சை குழுவினரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் காலை 10:30 வெளியிடப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் பகுதியில் சுயேட்சை குழுவாக மாட்டுவண்டி சின்னத்தில் களமிறங்கியிருக்கும் தமிழர் மரபுரிமை கட்சியினால் தேர்தல் விஞ்ஞாபனம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் வைத்து மாவீரர்களுக்கும் இறந்த பொதுமக்களுக்கும் முதற்கணம் சமர்ப்பணம் செய்து மாவீரர்களின் பெற்றோர்களிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த வெளியீட்டு நிகழ்வில் சுயேட்சை குழு வண்டில் சின்னத்தில் போட்டியிடும் நேசராசா சங்கீதன் கருத்து தெரிவிக்கும் போது தேசத்திற்காகவும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் உயிர் நீத்தவர்களை நாங்கள் என்றும் மறந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் குறிக்கோளாக இருக்கின்றோம். ஏனென்றால் இதே இடத்தில் இருந்து நாங்கள் வருகை தருகின்ற பொழுது அந்த கால சண்டை நடந்த கால பகுதியில் எனக்கு 8 வயது. என்னுடைய தந்தை யுத்தத்தின் போது வீரச்சாவடைந்து விட்டார். அதற்கு பின்பு நான் வருகை தந்து இன்று
ஒரு இளைய சமுதாயம் அழிவின் விளிம்பில் இருக்கின்றது. நமது தமிழ் தேசியம் அழிவில் விளிம்பில் இருக்கின்ற நோக்கத்துடன் நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வித்தியாசமான முறையில் தமிழ் மக்களுடைய தீர்வினை கொண்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக தயாரித்திருக்கின்றோம். அதனை எங்களுடைய முன்லிவாய்க்கா நினைவேந்தல் நினைவு தூவியின் முன்பாக எங்களுடைய வீரர்களுக்கும் எங்களுடைய பொது மக்களுக்குமாக அஞ்சலியை செலுத்தி அவர்களுக்கு முதற்கண் சமர்ப்பணமாக செய்து ஒரு மாவீரர்களுடைய தாய் தந்தையரிடம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கையளிப்பதற்காக இருக்கும். கடந்த வாரத்தை விட உள்ளூர் சந்தையில முட்டை விலை குறைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டை உற்பத்தியாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று சிவப்பு முட்டை ஒன்றின் விலை 36 ரூபாவிற்கு வெள்ளை முட்டையின் விலை 35 ரூபாவிற்கும் விற்கப்படுவதாக அகில இலங்கை முட்டை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு முட்டையை 41 ரூபாய்க்கும் குறைவான சில்லறை விலையில் விற்பனை செய்ய முட்டை உற்பத்தியாளர்கள் சந்தையில் விற்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளதாக வெல்கமுப போலீசார் தெரிவித்துள்ளனர். நாமினிகம பெரகணத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் வீடு மற்றும் தோட்டத்தை யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக மின்சார வேலியை தயார் செய்து மாலை 6 மணிக்கு மின்சாரம் வழங்கி மறுநாள் காலை 6 மணிக்கு மின்சாரத்தை துண்டிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். சிறுவனின் பெற்றோர் மின்சார வேலிக்கு வழங்கிய மின்சாரத்தை துண்டிக்க மறந்த நிலையில் சிறுவன் வீட்டின் பின்புறம் மரத்திலிருந்து விளாங்காய் பறிக்க சென்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் வெல்கமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து விதிகளை மீறி முச்சக்கர வண்டி பந்தயத்தில் ஈடுபட்ட நபர்களை பத்தளை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 9 முச்சக்கர வண்டிகளுடன் 9 சாரதிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பெட்டிக தெமட்டகொட மோதரை ஹெரவெலப்பெட்டிக மற்றும் மாபூல பிரதேசங்களைச் சேர்ந்த 18 முதல் 22 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் மாபூல பிரதேசத்தில் நீண்டகாலமாக முச்சக்கர வண்டி பந்தயத்தில் குறித்த குழுவினர் ஈடுபட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பந்தயத்தினால் அவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் பாதசாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியுள்ளது. கைது செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி சாரதிகளை ராகம பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்திய போது அவர்கள் மது அருந்தியிருந்தமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் வெளிசிறு நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வடக்கு கிழக்கில் 10 மேற்பட்ட ஆசனங்களை நாம் கைப்பற்றுவோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரசார கூட்டமானது நேற்றைய தினம் மூளாய் பிள்ளையாறு ஆலயத்திற்கு அருகாமையில் நடைபெற்றது. இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், 2002 ஆண்டில் இருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அப்பொழுது சுமந்திரனுக்கும் தமிழ் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சுமந்திரன் கொழும்பில் சேவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஏதோ துப்பாக்கியமான நிலையில் அவர் தமிழரசு கட்சிக்குள் புகுந்தார். இன்று தமிழரசு கட்சிக்குள் உள்ள தலைமையை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். தமிழரசு கட்சியை அவரே வழி நடத்துகிற ஒரு துப்பாக்கிய சூழல் மாத்திரமல்ல, தமிழ் மக்களது உரிமைகளை கையாளக்கூடிய எந்த தகுதியுமற்ற நிலையில் சிங்கள தரப்புக்கு விலை போகக்கூடிய ஒருவராக, தமிழ் தரப்பை சகலதையும் சீர்குலைக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார். ஆகவே அவ்வாறானவர்களுடைய கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். வீடு எமது சின்னம், வீட்டுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். எனது அம்மா அப்பா நான் உட்பட ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குத்தான் வாக்களித்தோம். ஆனால் வீடு இன்றைக்கு வீடாக இருக்கிறதா? அது நிச்சயமாக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ் மக்களை கொண்டு போயிருக்கின்றது. ஆகவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து சரியான கட்சியை முதல் இனங்கண்டு, சரியான கட்சியில் சரியானவர்களை இனங்கண்டு நீங்கள் பாராளுமன்றம் அனுப்புவதனூடாகத்தான் உங்கள் பிரச்சனைகளை அவர்கள் கையாள முடியும். ஆகவே இன்று நாங்கள் அறிந்த வரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில்
நாங்கள் போகின்ற பல இடங்களில் என்ன கூறுகிறார்கள், இந்த முறை நாங்கள் சங்குக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குறைந்தபட்சம் 10-12 ஆசனங்களுக்கு மேலாக வடகிழக்கு மாகாணங்களில் சங்குக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையான கருத்தும் வழி வந்து கொண்டிருக்கின்றது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.